காலத்துல இந்த நோய்கள் எல்லாம் இல்லாம இருந்தது. நோய்கள் இங்க எல்லாம் வரது குறைவு. சில நோய்கள் வருது, சில சவால்கள் இருக்குது. ஒரு 60 மேல ஆடுகள் இருக்குது. இவ்வளவு ஆடுகளையும் இந்த அண்ணா வந்து வளர்த்துட்டு இருக்கிறாரு. வந்து பனை மரத்துல இருந்து கிடைக்கும் புளியா இருக்கு, புளித்தன்மையா இருக்குது. பட் ஷார்பா அந்த நொங்கு இந்த டேஸ்ட் வருது. நாங்கள் வாங்கின ஆடு உரிச்சு கொண்டிருக்கிறார் அந்த அண்ணா. நான் நிக்கிறேன் பின்னால. நாம வந்து அந்த பொந்தி இருக்குது. இப்படி மரத்துல ஒரு வெட்டு. இலங்கையில யாழ்ப்பாணத்துல அபிஷேக தீவுல நாங்கள் இப்ப நிக்கிறோம். நான் நிக்கிற தீவு இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு தீவு. இந்த தீவு பல பேர்களால அழைக்கப்படுது. குறிப்பா நெடுந்தீவை தான் அபிஷேக தீவு அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. இலங்கையில இப்ப பொருளாதார நெருக்கடி இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. அதற்கு பிறகு இந்த நெடுந்தீவு, அதாவது இந்த அபிஷேக தீவு எப்படி இருக்கு அப்படி என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த அபிஷேக தீவுக்கு எப்படி நான் வந்தேன் அப்படி என்று சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த காணொலியை பாருங்கள். நான் இந்த தீவுக்கு வந்து இறங்கினதுமே என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய அடையாள அட்டையை வாங்கி பதிஞ்சிட்டு உள்ளே விட்டாங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து யாராவது வாரிங்க அப்படி என்று சொன்னால், அவர்களுடைய அடையாள அட்டையும் வாங்கி பதிஞ்சிட்டு, அதாவது பாஸ்போர்ட்டையும் வாங்கி பதிஞ்சிட்டு உள்ளே அனுமதிக்கிறாங்க. இந்த அபிஷேக தீவுக்கு வாரதுக்கு முதல் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், இங்கே வாரதுக்குரிய அனைத்து திட்டங்களுக்குமான ஒழுங்குகளை நான் செய்தேன். இங்கே உள்ள சுற்றி பார்க்கறதுக்கான வாகன வசதி, சாப்பாட்டு வசதி, ரூம் வசதி, தங்கி நிற்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே நான் ஒழுங்கு செய்துட்டு தான் இங்கே வந்திருந்தேன். தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள், எப்படி அதை ஒழுங்கு செய்யறதுன்றலாம் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என்னோட சேர்ந்து 8 இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை வந்து உள்ளே கூட்டி கொண்டு எல்லா விஷயத்தையும் காட்டுறதுக்காண்டி எங்களுடைய வாகன சாரதி குறித்த இடத்துக்கே வந்திருந்தார். இவர் தான் அவர். இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுமே என்னெல்லாம் இருக்குது அப்படி என்று சொல்லி பார்க்க போகிறீங்க. எப்படியான வாகனத்தில் எங்களை சுற்றி காட்ட போகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் அந்த வாகனம். இது ஒரு டெம்போ வாகனம். இந்தியாவில் இதை குட்டி யானை அப்படி என்று சொல்லுவாங்க. இப்படியான ஒரு வாகனத்தில் தான் எங்களை வந்து சுற்றி காட்ட போகிறாங்க. இந்த அபிஷேக தீவுக்குள்ள வந்து இறங்கினதுமே முதல் விஷயமே என்ன இருக்கு அப்படி என்று சொன்னா, நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று முன்னாலே இருக்குது. ஒரு இறந்த திமிங்கலத்தினுடைய எலும்பு கூட வந்து முன்னால வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே பிரமிப்பா இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஒரு எலும்பு கூடு. பல வருஷங்களாக இதை இவங்க இதுலயே வச்சிருக்கிறாங்களாம். அண்ணளவாக 15 நீளம் வரும் இந்த எலும்பு கூடு. சரி, வந்துட்டோம். நான் உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த அபிஷேக தீவுல உணவு வந்து நல்ல சுவையாக இருக்கும். குறிப்பா இங்க வளர்ற ஆட்டுக்கறி ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய அடுத்த திட்டம் என்னன்னு சொன்னா, நேர போறோம், ஒரு ஆட்டை பாக்குறோம். ஆட்டை பார்த்துட்டு அதனுடைய விலையை கணிச்சிட்டு அந்த ஆட்டை வாங்கி கொண்டு போறதுதான் என்னுடைய திட்டமே. மொத்தம் நாங்கள் வந்து 8 வந்திருக்கிறோம். 8 ஆட்டை வாங்கிட்டு அந்த ஆடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க. நான் இப்ப ஆடு வியாபாரம் விற்கிற இடத்துக்கு இந்த வாகன சாரதி எங்களை வந்து அழைச்சு கொண்டு போறாரு. ஆடு வாங்க போறோம். இப்ப நாங்கள் ஆடு விற்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஆடு எப்படி வாங்குறது அப்படி என்று சொல்லி இந்த காணொலியில் இருக்குது. மறக்காம நீங்க பாருங்க. இங்க வாராக்கள் இவருக்கு நீங்க தொலைபேசி இலக்கம் ஊடாக அழைப்பு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்கிட்ட நீங்க ஆடுகளை வாங்கி கொள்ளலாம். இப்போ நீங்கள் அபிஷேக தீவுக்குள்ளே எப்படி இந்த வீடுகள் அமைந்திருக்குது, எப்படியான மதில்கள் அமைந்திருக்குது, அதனுடைய வீதிகள் எப்படி இருக்குது அப்படி என்று சொல்கிறது இந்த காணொலி ஊடாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. குறிப்பாக இந்த ஊர்களில் இருக்கிற விளைகிற இந்த கல்லுகளை கொண்டு தான் இவங்க இந்த சுற்று மதில் சுவர்களை வந்து அமைத்திருக்கிறாங்க. உதாரணமாக சொல்ல போனால், சில இடங்களில் வேலிகள் அமைத்துறதை பார்த்துருப்பீங்க, சில இடங்களில் மதில்கள் அமைத்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஊரில் இந்த கற்களை அடுக்கித்தான் இந்த மதில்களை இவங்க அமைச்சிருப்பாங்க. இதுதான் இந்த அபிஷேக தீவின் விசேஷமான ஒரு குணம். இங்கே இருக்கிற ஆடுகள் வந்து சிறிய ஆடுகளாக தான் இருக்குமா, அதே போல் ரொம்ப சுவையாக இருக்கும். அதே போல் இந்த ஆடுகளுடைய விலைகள் இப்போ என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை நாங்கள் அந்த ஆட்டு விற்கிற வியாபாரிகிட்ட நாங்கள் கேட்போம். அதே மாதிரி இந்த தீவில் இருக்கிற பனைமரங்களில் இருந்து வர அந்த கல், அதாவது பதநீரும் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க. அதையும் நான் டேஸ்ட் பண்ணி, அதாவது சுவை பண்ணி பார்க்க போகிறேன். அந்த சுவையை வந்து உங்களோட பகிர போகிறேன். என்ன சுவையில் அந்த கல் இருக்குது அப்படி என்று சொல்லியும் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு பகிரப் போகிறேன். குறிக்கட்டுவானிலிருந்து நாங்கள் இப்போ 8 வெளிக்கிட்டோம். 8 வெளிக்கிட்டு 8:45-9 நாங்கள் இந்த தீவுக்கு வந்துட்டோம். இந்த தீவுக்கு வந்த உடனே ஒரு காலை வேளைன்றதால ரொம்ப குளிர்ச்சியாகவும் இதமாகவும் இருக்குது. இந்த ஊர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ரம்யமாக பிரமிப்பாக இருந்துச்சு.
இறுதியாக நாங்கள் ஆடு பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து ஆடுகளை வைத்து விற்று கொண்டிருக்கிறாரு ஒரு நபர். அவரைத்தான் இப்போ நாங்கள் வந்து சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட சந்தித்து நிறைய கேள்விகளை வந்து நான் கேட்க போகிறேன். இப்போ இந்த அபிஷேக தீவுக்குள்ளே வந்து 5 நிமிட பயணங்களுக்கு பிறகு நான் இந்த ஆடு விற்கிற வியாபாரி இந்த அண்ணாவை நான் சந்திச்சிட்டேன். வணக்கம் அண்ணா. அபிஷேக தீவு இந்த ஆடுகளை பற்றி சொல்லுங்கள். முறையில் வளர்க்குறது எந்த விதமான தீவனங்கள் நாங்கள் வைக்கிறதில்ல. அப்போ நிறைய கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் அது மேஞ்சி போட்டு வரேன். அப்போ அதோட கெட்ட கொழுப்பு இல்லை நீங்கள் அதோட நல்ல கொழுப்பு தான் அந்த ரத்தியிலே இருக்கு. அது மாதிரி என்ன சவால் என்ன சவால் ஆடு வளர்க்குறதில்ல? ஆடு வளர்க்குறது நிறைய சவால்கள் இருக்குது. ஆரம்ப காலத்தில் அந்த நோய்கள் எல்லாம் இங்கே இல்லாமல் இருந்தது. நோய்கள் இங்கே எல்லாம் வரது குறைவு. அப்போ சில நோய்கள் வருது, சில சவால்கள் இருக்குது, அதை தாண்டி செய்கிறோம். இவ்வளோ காலமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு 15 வயசுலேருந்து பண்ணுறேன். இப்போ 30 வயசு. இப்போ இங்கே வாராக்கள் உங்களை கண்டெக்ட் பண்ணி ஆடுவாங்க, என்ன செய்யணும்? பித்தரிஞ்சாக்கள் ஃபோன் பண்ணி வருவீங்க. உங்கள் நம்பரையும் சொல்லிவிடுங்க. அப்படியே 77 127 45 40 10. மது உண்டா சரி நடந்து நெடுந்தீவில் வந்து மது என்று சொல்லுங்க. இவர் தான் இந்த மது. வாங்க நாங்கள் ஆட்டை பார்ப்போம். இப்போ இந்த மது அண்ணா வளர்க்குற ஆட்டு பண்ணையை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஆட்டை வந்து தெரிவு செய்து விலை பேசி வாங்க போகிறோம். ஆட்டு பண்ணையை பார்க்குறதுக்கு நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் வார வழியில் இந்த கற்களால் வந்து மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய காரணம் என்ன? எடுத்து இந்த பாரம்பரியம் அந்த காலத்திலிருந்து இப்போ கொல்லன் தானே அவங்க டச்சுக்கார ஆட்சி பண்ணேங்க அவங்கெல்லாம் இந்த முறையை அறிமுகப்படுத்தினார். அதாவது டெல்டுண்டா அங்கே கொல்லன்லேயே ஒரு டெல்ட் இருக்குது. அதை பார்த்தா இந்த பேரை வச்சு அதே மாதிரி இருக்கிறபடி அங்கே முதல் கல்லுவேலி அவங்க தான் அதை விளக்கி விட்டு நெடுந்தீவில் என்ன இடம் வந்தால் பார்க்கலாம், எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பெருக்கு மரம் வளர்ற கல் இருக்கு. புதிய குவின் டவர், பழைய கோட்டைகள் ரெண்டு இருக்கு, கொடியசன் கோட்டை, பழைய புறாக்கூடு, நாப்பாடி மேஸ் என்ற கால் நிறைய இருக்குது. நம்ம ஆட்டுக்கார அண்ணையுடைய இப்போ நம்ம கதைச்சு வந்தோம். இப்போ நாங்கள் இன்னும் பார்க்க போகிறோம் ஆட்டு பட்டியை பார்க்க போகிறோம். இதில் எங்கே நம்ம ஆடு இன்றைக்கு ரெடியாக எவர் இன்றைக்கு மேலே போகிறாருன்னு தெரியல. ஸோ இப்போ அந்த ஆட்டை பண்ணையே பார்ப்போம். இதுதான் அந்த அண்ணா வளர்க்குற ஆட்டு பட்டி. இங்கே பாருங்கள் இவ்வளவு ஆடுகள் நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேலே ஆடுகள் இருக்குது. இவ்வளவு ஆடுகளையும் இந்த அண்ணா வந்து வளர்த்துட்டு இருக்கிறாரு. இங்கே நீங்கள் ஆடு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உரிச்சு தரதுக்குரிய நபர்களையும் ஒழுங்கு செய்திருக்கிறாரு. ஆனால் அதுக்குரிய காசை வந்து நாங்கள்லாம் வந்து கொடுக்கணும். நம்ம வந்து பார்த்த ஆடு இதுதான் எனக்கு முன்னால் இருக்குது. அந்த ஆட்டை பார்க்க போகிறோம். இந்த ஆடை தான் நாங்கள் இப்போ வாங்கியிருக்கிறோம். இந்த ஆடு வந்து ஒரு 8 கிலோ அப்படி வரும். 12,000 ரூபாய்க்கு இந்த ஆட்டை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் உரிக்கிற ஆக்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து பேசியிருக்கிறோம். இது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு சிறிய ஆடு மாதிரி தான் கிடக்குது. ஆனால் இதுதான் இங்கே வந்து நாட்டு ஆடு, அதாவது ஊர் ஆடு அப்படி என்று சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அபிஷேக தீவுக்கு வாரீங்க அப்படி என்று சொன்னால் இப்படியான ஆடுகளை தான் உங்களுக்கு தருவாங்க. இதுதான் அந்த ஆடு, இந்த ஊர் ஆடு இதுதான். இப்போ நாங்கள் அப்படியே உள்ள ஒரு பனைமர காட்டுக்குள்ளே நிற்கிறோம். பனைமரம் என்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பத நீர் அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது. நெடுந்தீவில் பாரம்பரியமாக இங்கே வார ஆக்கள் வந்து விரும்புகிற ஒரே விஷயம் ஒரு பனையில் எடுக்கிற அந்த பத நீர் வந்து விருப்பமாக குடிப்பினோம். ஒரு காலத்திலேயே வந்து இங்கே வந்து தண்ணி தட்டுப்பாடான டைமில் அந்த ஒரு பனை பத நீரை வந்து ஒரு பாரம்பரியமாக கொடுக்குற ஒரு வழக்கமும் இங்கே இருந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க அந்த ஒரு பனை பத நீரை வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அபிஷேக தீவுக்கு நான் வந்திருக்கிற காலப்பகுதியில் இந்த பத நீர், அதாவது இந்த கல்லுக்குரிய காலப்பகுதி இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி அந்த கல்லை வந்து நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன். இதுதான் அந்த ஒரு பனை பத நீர். இதை வந்து கல்லு அப்படி என்று உங்களுடைய சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பனை மரத்திலிருந்து கிடைக்கும். சாலையே அவங்க ஒரு ட்ரப் கொண்டு விட்டுக்காரணம் பாருங்க. இந்த வாசனை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நீங்கள் அந்த இளநி இருக்கு இல்லையா, இளநி வந்து ஒரு 2-3 நாள் வச்சுட்டு சில இளநியில் உடக்கைக்குள்ள ஒரு மனமுட்டு மணக்கும். அப்படி ஒரு மனமுட்டு மணக்குது. பட் நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஒரு 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 ட்ரொப் உண்டு, ஒரு ட்ரொப் உண்டு. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. புளியாக இருக்கு, புளித்தன்மையாக இருக்குது. பட் ஷார்ப்பாக அந்த நொங்கு இந்த டேஸ்ட் வருது. நீங்கள் அந்த நொங்கு கடையில் குடிப்பீங்க, நொங்கு சீவி போட்டு குடிக்கிற டேஸ்ட் ஒன்று வரும். அந்த நொங்கு இந்த டேஸ்ட் வருது, புழுக்கொடியல் இந்த டேஸ்ட் வருது, ஒடியல் மா இந்த டேஸ்ட் வருது. எல்லாமே இந்த நான் இப்போ குடித்த அந்த பதநீரில் இருந்து வந்த டேஸ்ட் அது. சரி, இப்போ நம்ம வந்து பதநீரம் வந்து இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. விலக்கி வாங்கின அந்த ஆட்டை உரிச்சு கொண்டு வைக்கணும். இப்போ அதை தான் உங்களுக்கு நான் அடுத்ததாக வந்து காட்ட போகிறேன். இன்னொரு விஷயம் இங்கே நடந்தது.
இப்ப நாங்கள் நிக்கிற இந்த ஆட்டு பண்ணைக்கு பக்கத்துல தான் பெருக்க மரம் இருக்குது. அந்த மிகப்பெரிய பெருக்க மரத்தை அடுத்துதான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். இப்ப பாருங்க, நாங்கள் வாங்கின ஆடு உரிச்சு கொண்டிருக்கிறார் அந்த அண்ணா. உங்களுக்கு வந்து கிட்ட கொண்டே காட்டின பயம்ன்றபடியால நான் தூரவா இந்த காணொலியை நான் எடுக்கிறேன். இந்த ஆட்டை உரிக்கிறதுக்கு 10 நிமிஷம் தேவை அப்படி என்று சொல்லி சொல்லிச்சினோம். இந்த உரிக்கிறவருக்கு வந்து 2000 ரூபாய் காசு நாங்க புறம்பா கொடுக்குறோம். அந்த ஆட்டுக்கார அண்ணையும் வந்து பாருங்க, அவரும் அருகில நிக்கிறாரு. இப்ப என்னோட அடுத்த திட்டம் பெருக்க மரத்தை உங்களுக்கு காட்டுறதுதான். இந்த ஆட்டை வந்து உரிக்கிறத பார்த்துட்டு இனி அடுத்தது நாங்கள் பெருக்க மரத்தை பார்க்கறதுக்கு போறோம். இந்த உரிக்கிற இந்த ஆட்டு இறைச்சியை வந்து சமைச்சு தரதுக்கு இங்க ஆக்களை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதே மாதிரி இரவு சுட்டு சாப்பிட போறோம் இந்த ஆட்டு இறைச்சியை. இப்படி பல திட்டங்களோட தான் நான் இந்த அபிஷேக தீவுக்கு வந்திருக்கிறேன். நீங்க தொடர்ச்சியா காணொலியை பாருங்க, நிறைய காணொலிகள் வரப்போகுது இந்த அபிஷேக தீவு சார்ந்து. நீங்க அதை நிச்சயமா பாருங்க. என்னுடைய இந்த பார்க்கறது மட்டும் இல்ல, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப ஆட்டு உரிமையாளரோட நான் கதைச்சேன், ஆடு உரிக்க வந்து தாமதமாகதாம். அதனால அருகில இருக்கிற அந்த பெருக்க மரத்தை நாங்கள் பார்க்க போறோம். சரி வாங்க, நாங்க அந்த பெருக்க மரத்தை பார்ப்போம். ஆட்டு பண்ணையிலிருந்து ஒரு 2 நிமிட பயணங்களுக்கு பிறகு இந்த பெருக்க மரத்துக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். இதுதான் வந்து மிக பெரிய ஒரு மரம். இந்த மரத்தை நான் கூட காட்ட போகிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இலங்கையிலேயே 2 இடத்துல இந்த மரம் இருக்குது, இதே போல இருக்கிற மரம் இருக்குது. இது வந்து மன்னாரில் இருக்குது, அடுத்தது வந்து இந்த அபிஷேகத்தீவு அதாவது இந்த நெடுந்தீவில் இந்த மரம் இருக்குது. இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த மரத்துக்கு உள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு பொந்து இருக்குது. அதுக்குள்ளேயும் போய் அதுக்கு எப்படி இருக்குது, அந்த பொந்துக்குள்ளே உள்ளே போக என்ன உணர்வு வருதுன்றலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, அந்த பெருக்க மரத்தை நீங்க பாருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படி ஒரு இயற்கையான ஒரு குளிரான ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தை நீங்க இதுவரை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மரத்தை பற்றிய சுவாரஸ்யமான கதையை வந்து நான் அப்படியே உங்களுக்கு இந்த மரத்தை காட்டி கொண்டு சொல்ல போறேன். இந்த மரங்கள் வெப்ப வலயமான இடங்கள்ல தான் இந்த மரங்கள் வளருமாம். இந்த மரம் ஒரு சித்த வைத்திய மருத்துவ குணமுள்ள ஒரு மரம். அதாவது மனிதனுக்குரிய 5 வகையான முக்கிய நோய்களுக்கு இந்த மரம் வந்து குறைகளை தீர்க்குது. இந்த பட்டை, வேர், இலைகள், பூக்கள், காய்கள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததாக காணப்படும். இது முக்கியமான ஒரு விஷயம். இதை யாரும் சொல்லியிருக்க முடியாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே போல இந்த அபிஷேக தீவில பல மரங்கள் இருந்ததாகவும் ஒல்லாந்தர் காலத்தில் அது அழிக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் கூறும். பாருங்கோ, ஒல்லாந்தர் மட்டும் அழிக்கையில் நாங்களும் அழிச்சு கொண்டிருக்கோம். அதாவது சுற்றுலா பயணிகளும் அழிக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த மரத்துல எல்லாம் எழுதியெல்லாம் இருக்கிறாங்க. அது சரியில்லாத ஒரு செயற்பாடு, கூடாத ஒரு செயற்பாடு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த மரத்துல எல்லாம் வந்து அந்த பேர் எல்லாம் எழுதி 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 விட்டுருக்காங்க. இதனால இந்த மரத்துக்கு ஒரு அழிவு கூட வரலாம். இதை நாங்கள் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மரம். ஏனென்றா இலங்கையில் இது அரிதிலும் அரிதாக வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த மரம். 300 to 400 ஆண்டுகளுக்குள்ள இந்த மரத்தின் பழமை இருக்குது. அவ்வளவு தூரம் பழமையான மரம் இந்த மரம். தென்னாசியாவினுடைய 2வது மிகப்பெரிய சுற்றுலா உள்ள மரம் இது. இந்த மரத்தின் பொதுப்பேர் என்னென்று சொன்னால் பாபப் அப்படி என்று சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ இந்த மரம் இருக்கிற இடத்தை சுற்றி நிலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது கொங்கிரீட் நிலங்கள் அமைக்கப்பட்டிருக்குது, அதே போல் வேலிகள் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு கொட்டில் வீடு மாதிரி ஒன்று செய்திருக்கிறாங்க. ஏன்னா சுற்றுலா பயணிகள் இளைப்பாறை நின்று பார்க்கக்கூடிய வகையில் இந்த மரத்தை வந்து இயற்கையாக ரசிக்கக்கூடிய வகையில் செய்திருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு மரத்தை சுற்றி காட்டிட்டேன். அதில் விசேஷமான விஷயம் என்ன சொன்னால், இந்த பொந்து. இந்த பொந்துக்குள்ளே போய் நான் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பொந்துக்குள்ளே இருந்து ஒல்லாந்தர்களை வந்து தாக்கினதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, இந்த மரத்துக்குள்ளே போய் எப்படியான உணர்வு இருக்குது அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இந்த மரத்துக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். உள்ள வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்குது, உண்மையிலே நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. மக்களெல்லாம் நல்ல இருட்டாக இருக்குது. ஃபுல்ல பாருங்க, உள்ளதான் இப்போ நான் நிற்கிறேன். பின்னால நாம் வந்து அந்த பொந்து இருக்குது. இப்படி மரத்தில் ஒரு வெட்டு, அந்த வெட்டுக்குள்ள நாங்கள் அப்படி உள்ளே வந்து இளப்பாறலாம், இருக்கலாம், ஏதாவது குடிக்கலாம். அப்படியே மேலே வந்து இருக்குது வாசனை. மனம் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒன்றும் மணக்கையில். இந்த சில இடங்கள்ல இப்படி குகையா இருக்கைகளை வந்து பௌவா அலைச்சம் போட்டு மணக்கும். ஸோ இதுக்குள்ள மனமே இல்லை. நல்ல குளிர்ச்சியா இருக்குது, ஒன்று நல்ல ஒரு ஃபீலிங் வந்து உள்ள கிடைக்கும். ஸோ நான் இந்த மரத்துக்குண்ட நடுவில் இருக்கிற வெட்டுக்கால மரத்திருந்த வெட்டுக்கால இப்போ வெளியில போக போறேன். ஒரு ஆள் வந்து இப்படி நீரை விரைக்குள்ள பெருசா ஒரு பாதிப்பண்டும் இல்லை, இடிக்கல. சரி, இப்போ நாங்கள் இந்த பெருக்க மரத்தை பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால், இப்போ ஆடு வந்து உரிச்சாச்சாம். அண்ணன் வந்து தொலைபேசி அழைப்பு எடுத்து ஆடு உரிச்சாச்சு அப்படின்றாரு. அந்த ஆட்டு உரிச்சதை வந்து நாங்கள் இப்போ வாங்க போகிறோம். சரி வாங்க, அதையும் பார்ப்போம்.
சொன்ன மாதிரியே பேக்கில் வந்து உரிச்சு வடிவாக கட்டி தந்திருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இந்த ஆட்டுன்ற சுவையை நான் எப்படி இருக்குன்னு சொல்லணும், சமைச்சு சாப்பிட்டு சொல்லுவேன் நிச்சயமாக உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ரெண்டு அண்ணாக்களுக்கும் நான் நன்றி சொல்லணும், உரிய முறையில் ஆட்டை வந்து உரிச்சு தந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் நன்றி அண்ணா, நன்றி, ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் சந்தித்தது. அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் தங்கி நிற்கிற இடத்துக்கு போகிறோம். நாங்கள் தங்கி நிற்கிற இடம் வந்து ரொம்ப விசேஷமான இடம், நீங்கள் அப்படி ஒரு இடத்தை நீங்கள் இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த நெடுந்தீவில் இருக்கிறார்களுக்கே இவ்வாறான இடம் தெரியாது. அப்படி ஒரு இடத்துல தான் நாங்கள் தங்கி நிற்க போகிறோம். இந்த தங்கி நிற்கிற இடத்துல இயற்கையாக எல்லா வசதியும் இருக்குது, குடிநீர் வசதி இருக்குது, நாங்கள் தங்குறதுக்குரிய வசதி இருக்குது, ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி இருக்குது, அது மட்டும் இல்லை சமைச்செல்லாம் தராங்க. அது எப்படி என்று தான் நீங்கள் அடுத்த காணொளியில் நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. நேரம் வந்து 12:30 ஆகிட்டது. எனிதான் நாங்க காலை உணவை வந்து சாப்பிடணும். எங்களுக்கு வந்து இந்த தங்குற இடத்துல காலை உணவையும் வந்து தயார்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆட்டை வந்து கொடுத்துட்டு நாங்கள் என்ன வகையாக சமைக்க சொல்றோமோ அதே மாதிரியே நாங்கள் தங்கி நிற்கிற இடத்துல சமைச்சு தருவாங்களாம். அதையும் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. இந்த அபிஷேக தீவில இதுவரை யாரும் தங்கி நிற்காத ஒரு இடத்துல தான் நாங்கள் தங்கி நிற்க போறோம். அடுத்த காணொளியில அது வரும். தொடர்ச்சியா பாருங்க, இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.